நெல்லை சந்திப்பு அருகே தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி காரில் தற்போது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடியில் கனிமொழி சென்ற காரில் நேற்று சோதனையிட்ட நிலையில் இன்று நெல்லையிலும் அவரது காரில் சோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். சரவணன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு இடங்களில் வந்து தீவிர வாகன சோதனையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராபர்ட் புருஸை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக கனிமொழி இன்று நெல்லைக்கு வருகை தந்திருந்தார். இன்று காலை பாளையங்கோட்டை மற்றும் நெல்லையில் முக்கியமான இடங்களிலிருந்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். தேர்தல் பரப்புரை முடித்துவிட்டு மதிய உணவிற்காக நெல்லை மத்திய மாவட்ட அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய வழியில் நெல்லை சந்திப்பு, அதாவது நெல்லை ஜங்ஷன் அருகே அவர்கள் கார் சென்று கொண்டிருக்கும் போது தேர்தல் பறக்கும்படி அலுவலர்கள் அவரது காரை வழிமறித்து அந்த சோதனையை மேற்கொண்டார்கள். அந்த காட்சியை நாம் நேரவே காணலாம். சோதனையின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசும் உடன் இருந்தார். நெல்லை சந்திப்பிருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் வந்து இந்த சோதனை மேற்கொண்டார்கள். சோதனையில் எந்த ஒரு பணமும் மற்ற எந்த ஒரு விதம் சிக்கவில்லை என்பதற்காக 25 நிமிடங்களாக அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கனிமொழியின் காரை வழிமறித்து சோதனையை மேற்கொண்டதில் அந்த கூட்டம் வந்து நிர்வாகிகள் வந்து முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். சிறிது நேரம் அதில் வந்து ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. வருவியா சரவணன், விவரங்களுக்கு நன்றி.